வந்தா பிக்கப்பு இல்லைனா எஸ்கேப்பு. உண்மையான காதலே இல்லை. பர்ஸ் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாளுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாளுங்க. அந்த பொண்ணுங்களை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன். அந்த பொண்ணுங்களை பற்றி வந்தால் வரவில் சேர்க்கணும், இல்லைன்னா செலவில் சேர்த்துட்டு போயிட்டே இருக்கு. ஹாய் தமிழ்நாடு வியூவர்ஸ், நான் தான் உங்கள் அருள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே லவ் பண்ணுறோம், ஸோ லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சிலது பார்த்தீங்கன்னா லவ் பிரேக்கப் ஆயிடுது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? லவ் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்களோட லவ்வை வந்து இதயத்துலேருந்து கேட்டுட்டு லவ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க மூளை சொல்லி தான் கேட்டு லவ் பண்ணுறாங்களா? என்ன தான் காரணம், ஏன் பிரேக்கப் ஆகுது? இந்த சில பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி விட்டுட்டு போகிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ரோ டப்புன்னு வந்து உங்களோட ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுது, ஆ ஓகே சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஓகே சொல்கிறேன். மூளையை கேட்டு ஓகே சொல்லுவீங்களா இல்லைன்னா இதயத்தை கேட்டு ஓகே சொல்லுவீங்க? இதயத்தை கேட்டு தான் சொல்லுவேன், ஏன்னா காதல்லாம் ஞாபகத்து இதயம் தான். அதனால தான் மூளையை வச்சு தானே யோசிச்சு தானே பண்ணோம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா அதெல்லாம் விசாரித்து மூளையை வச்சு யூஸ் பண்ணி தானே ஓகே சொல்லணும். மூளையை கேட்டு தான் லவ் முடிவு பண்ணணும், ஏன்னா அங்கே தான் யோசிப்போம் நான் இப்படி பண்ணலாம், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இப்படி பண்ணலாம் லவ் பண்ணலாம் அப்படின்னு மூளை தான் சொல்லணும் நம்மளுக்கு. இல்லை மனசு தான் பார்க்கணும், அழகாக பார்க்கக்கூடாது. மூளையும் இதயத்தை ரெண்டு சைடு தான் டிசைட் பண்ணோம், ஏன்னா மூளை வச்சு டிசைட் பண்ணால் வாழ்க்கையில் எந்த மாதிரிலாம் வாழலாம்னு சொல்லிட்டு மூளை வச்சு டிசைட் பண்ணலாம். இதயத்தை கேட்டோன்னா இந்த பொண்ணு அந்த பொண்ணு எந்த மாதிரி கேரக்டர், அது வந்து இதயம் அந்த பொண்ணை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமான்றது மூளை வச்சு மெயின்டைன் பண்ணும். ரீசன் இருக்கலாம் சார், நம்ம மற்றவங்கிட்ட இருக்க நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ரீசன் இருக்கணும்ல நம்மகிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சூஸ் பண்ணனா லவ் பிளேயரும் ஆகாது, லவ்வில் நல்லாவும் இருக்கலாம், வாழ்க்கை நல்லாயிருக்கும். அழகை பார்த்தா லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மனசையோ மூளையோ கேட்குறது அது ஒரு சில பேர் இருக்காங்க. உண்மையான காதல் எதுன்னு நினைக்கிறேன்? உண்மையான காதலே இல்லை. யார் பணக்காரனோ அவன்கிட்ட இருக்கதான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா பர்ஸ் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாளுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாளுங்க. எனக்கு தெரிஞ்சது ஒன்லி லவ் ஓகே சொல்லுவேன் உடனே, ஏன்னா பெண்ணுங்கன்னா அவ்வளோ இஷ்டம் இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எப்போ ஓகே. அழகாக இருந்தால் தான் பெற்றுன்னு பதில் சொல்ல முடியும், இல்லைங்க கொஞ்சம் யோசிக்க தோணும். சொல்கிறேன், நீ எனக்கு என் ஃப்ரெண்டு, எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவேன். இதே தான் காரணம், காரணம்னா அங்கேருந்தான் லவ் பண்ணுவாங்க எல்லோரும் இதயத்தை வச்சு தான். அதனால் மனசு கேட்டு தான் இது பண்ணுவேன். இது ஓகேனா ஓகே, நம்மளுக்கு கரெக்டாக இது பண்ணு, அது எப்படி சொல்லுது, அது நம்மளை பிடிச்சி நம்மளை லவ் சொல்லுது, அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியது அவ்வளோதான். அது ரெண்டு மூணு நாள் ஆளை பார்த்து எப்படின்னு பார்த்து ஓகே சொல்ல வேண்டியது. அது அதான் அழகாக இருக்குது நினச்சிக்கிட்டா இல்லை மனசை பார்த்து தான் சொல்லணும். அப்போ உங்கள் இதே இதை சொல்கிறது தான் கேட்பீங்க. ம், சில பொண்ணுங்களாம் விட்டு ஏமாற்றி விட்டுட்டு போயிருது, அந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, வந்தால் பிக்கப்பு இல்லைனா எஸ்கேப்பு, வந்தால் வரவில் சேர்க்கணும், இல்லைன்னா செலவில் சேர்த்துட்டு போயிட்டே இருக்கு. மனசு சேர்ந்தால் தான் லவ் பண்ண முடியும். மூளைக்கு மூலையும் சேர்ந்தால் எப்படி சார் அறிவு தான் சார் அதிகமாகும். மனசு சொல்கிறது தான் சார் கேட்பேன் நான். முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ணி புனிதமான காதல் எதை நினைக்கிறீங்க? அதாவது ஒற்றுமையாக இருந்து லவ் பண்ணுறது தான் நான் புனிதமான காதல் நினைப்பேன். புனிதமான காதல்னால் மனசு விட்டு பேசி கொஞ்சி பழகி உறவாடுறது தான் புனிதமான காதல். காதல் தோல்வினா ஒரு பையன் ஒரு பொண்ணை வேணான்னு சொன்னால் அது காதல் தோல்வி. புனிதமான லவ்னா லாஸ்ட் வரை எப்போவும் ஒன்றா இருப்பாங்களா, அதாவது நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்குது, அது எல்லோரும் சொல்கிறது தான். சில பொண்ணுங்கள்லாம் பசங்களை ஏமாற்றி விட்டுட்டு போயிருது, அந்த பொண்ணுகளை பற்றி நினைக்கிறேன். பசங்களும் அந்த மாதிரி பண்ணுறானுங்க, அதனால் பெருசாகவும் இல்லை சொல்கிறது. அந்த பொண்ணுங்களை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன். அந்த பொண்ணுங்களை பற்றி ஒன்றா ஓட்டணும், அது விட நல்ல பெட்டர் பொண்ணாக பார்த்து அவங்க வயிறு எறியின் மாதிரி வாழ்ந்து காட்டணும். டப்புன்னு ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுது, எதை கேட்டு வேலை செய்வீங்க? மூளையா இதயமா? கண்டிப்பாக உங்கள் தான். ஆமாம், காரணம் என்ன, நிறைய அனுப்பப்பட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணியிருக்கேன், அப்படிங்கிற நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டு எதுவுமே இதாக சக்ஸஸ் ஆகலை. அதான் ஒரு இது. ஏமாத்திட்டு போகிற பொண்ணுங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக இருக்கும், சொல்லப்போனால் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எல்லா பொண்ணுங்களும் அந்த மாதிரி நினைக்க முடியாதுல்ல, அந்த ஒரு காரணம். பார்க்க சொல்ல நல்லா இருந்தால் போதும், அதுனா மூலையே இதம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ நல்லா இருக்காங்களா, கொஞ்ச நாள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்சம் ஏமாற்றி விட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க? எத்தனையோ பேர் நம்மளே ஏமாற்றிட்டு போகிறாங்க, சரி ஒரு பொண்ணு தானே நம்ம ஏமாத்தினா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.